வணக்கம் நேயர்களே, என் குருநாதர் நீலகண்ட விநாயகப் பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து, குரு பரம்பரை மேப்பாடு இல்லத்து குருமார்களின் பாதம் பணிந்து, ஜோதிட ரகசியங்களின் தினசரி ராசி பலன்களை நிகழ்ச்சி உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராய ஜோசிப்பிடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேயர்களே, இன்றைய தினசரி ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் நாம் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்கள், இன்றைய நாளின் சிறப்பு அம்சங்கள், சுப மற்றும் அபமுகூர்த்தங்கள் போன்ற பல விஷயங்களை காண்போம். இன்றைய நாள் 13/12/2021, பிலவாண்டு, கார்த்திகை மாதம், 27ஆம் தேதி, திங்கட்கிழமை, வளர்பிறை, தசமி திதி, மறுநாள் அதிகாலை 1:35 வரை, ரேவதி நட்சத்திரம், மறுநாள் அதிகாலை 5:55 மணி வரை. சித்த யோகம் நாள் முழுமைக்கும். சுப முகூர்த்த தினம், சுப காரியங்கள் செய்ய சிறந்த நாள். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம், சந்திராஷ்டம ராசி சிம்மம். இன்றைய வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய லக்ன உதயம் விருச்சிக லக்னம், இருப்பு 33 வினாழிகை. இன்றைய சூரிய உதய நேரம் காலை 6:19, சூரியாஸ்தமனம் மாலை 5:53. நேர்களே, இன்றைய கிரக நிலைகளை காண்போம். ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் செவ்வாய், கேது மற்றும் சூரியன், தனுசுவில் சுக்கிரன் மற்றும் புதன், மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு, மீனத்தில் சந்திரன். நேர்களே, இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்களை காண்போம். மேன்மை தகு மேஷராசி நேர்களே, 2ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திரன், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி. இப்படி ராசியின் பிற்பகுதி, அதாவது 12 முதல் 9 வரை உள்ள அனைத்து ராசிகளும் கிரகங்கள் இடம்பெற்றுள்ளது ஒரு குறிப்பிடத்தக்க யோகம். உங்களுடைய தொழில் வளர்ச்சி இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கும், தேவைக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். சற்று குடும்ப பெண்களுக்காக, உங்களுடைய குடும்பத்து பெண்கள், மூத்த வயது உள்ள பெண்களுக்காக செலவினங்கள் ஏற்படும் காலம், சுப செலவுகள் அதிகரிக்கும் காலம். தாயாருக்கு உடல்நிலை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படலாம். வண்டி, வீடு, கன்ஸ்ட்ரக்ஷன், டீலர்ஷிப் இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை, ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்படலாம். 8ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கை, தன்னம்பிக்கை குறையும், பயம் அதிகரிக்கும், தேவையற்ற குழப்பங்கள் ஆட்கொள்ளும் நாள். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் புதன், உங்களுடைய தந்தையார் மூலமாக நிச்சயமாக பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லது தந்தை வழி சொந்தங்கள். சுக்கிரன் புதன் இணைவு 9ஆம் இடத்துல தூரத்தில் இருக்கக்கூடிய எங்கேயாவது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வாய்ப்புகள் இல்லைனாலும் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு போயிட்டு வாங்க, அது நல்ல சிறப்பை கொடுக்கும். இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு, தாயாருடன் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேஷராசினியர்களுக்கு நீங்கள் இன்று வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். அனுகூலமான எண்கள் 9, 18, 27. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசைகள் மேற்கு மற்றும் தென்மேற்கு. விவேகமும் விடாமுயற்சியும் தன்னகத்தை கொண்ட ரிஷபராசினியர்களே, ரிஷபத்திற்கு இன்றைய நாள் சிறப்பான நாள். உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலிருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போது சுகம் வலுவடையும், மன நிம்மதி பெருகும், தாயாரின் ஆரோக்கிய நிலை நல்லா இருக்குங்க. 10ல் உள்ள குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்வை பலத்தின் மூலமாக 4, 6 போன்ற இடங்களை சுபத்துவப்படுத்துகிறாருங்க. தனஸ்தானம் ரிஷபராசி நேர்களுக்கு வலுவடைந்து குருவின் பார்வையினால் பொருளாதார வரவு திருப்திகரமாக இருக்கும், குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நல்ல சூழ்நிலை நிறவும். ராசியிலையும் 7ஆம் இடத்துலையும் ராகு கேது அமைப்பு, மனைவி கணவன் உறவுகளில் அவ்வப்போது பிரச்சனைகளும் சங்கடங்களும் தோன்றி மறையலாம், அது விட்டு கொடுத்து போனால் சரியாக போயிடும். 8ஆம் ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையும் ஒரு காலகட்டம் தான். 9ஆம் இடத்துல சனி ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் லாபகரமான நாள். இன்றைக்கி நீங்கள் எந்த செயல் செய்தாலும் ஓரளவுக்கு திருப்திகரமான ரிசல்ட் கிடைக்கும். தொலைதூர பிரயாணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும்.
நாள் இன்றைய நாள் சிறப்பான நாள். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி பூதேவி ஸ்ரீதேவி சமேத பெருமாள். அனுகூலமான எண்கள் 6, 15, 24. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் வட மேற்கு. மதிநுட்பம் மிக்க மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்திற்கு இன்றைய நாள் அனுகூலமான நாள், அற்புதமான நாள். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு, அருமையான அமைப்பு. அதுவும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் புதன். கணவன் மனைவி உறவுகள் திருப்திகரமாக இருக்கும், பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் விழுது. செய்யும் முயற்சிகள் பலனளிக்கும். ராசிக்கு குரு பார்வை ஆரோக்கிய நிலை நல்லாயிருக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். பூர்வீக ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை, குழந்தைகளால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஏற்பட்ட 3 கிரக சேர்க்கை, சின்ன சின்ன நோய் கடன் தொல்லைகளால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஆல்ரெடி நான் சொன்னேன், உங்களுடைய ராசிக்கு குருவும் மற்ற சுக்கிரனும் புதனும் பார்வை செலுத்துகிறாங்க. நல்ல தைரியமான முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் மிதுனத்திற்கு இருக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ், நீரிழிவு, ஜீரணக்கோளாறு, இந்த பித்தப்பை கணையம், இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனை இருக்கவங்க மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அனுகூலமான எண்கள் 5, 14, 23. ராசியான நிறம் பச்சை. அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். கடமை உணர்ச்சி தவறாத கடக ராசினியர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராசிநாதன் சந்திரன். தெய்வ அனுகூலம் உள்ள நாள். பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பான வெற்றிகளை கொடுக்கும். குறிப்பாக ஆற்றங்கரை, கடற்கரை, குளத்தங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடுகளை நீங்கள் இன்றைக்கி பண்ணலாம், ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும். அட்டமத்து குரு மற்றும் கண்டக சனியால் இந்த கோச்சாரத்தில் அவ்வளவு சிறப்பான பலன்கள் கடகராசினியர்களுக்கு இல்லை. இருந்தாலும் இன்றைய நாள் தெய்வ அனுகூலம் உங்களை பெருமளவு சப்போர்ட் பண்ணும். கணவன் மனைவி உறவுகளில் அவ்வப்போது சின்ன சின்ன சந்தேகங்கள், சங்கடங்கள் வரலாம். அதெல்லாம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் புதன். சுக்கிரனும் புதனும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பிறப்பு உறுப்பு சம்பந்தமான நோய்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி வயசு பொண்ணு அல்லது வயசு பசங்களாக இருந்தீங்கன்னாக்க கொஞ்சம் பேர் கெட்டு போகாத மாதிரியான அமைப்பை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினைக்கலனா கூட எதிர்பாராத ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்கள் பேர் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நல்ல விதமாகவும் போகலாம், திருமணம் அந்த மாதிரி விஷயங்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பொறுத்து அது வந்து மாறும். சில காதல் போன்ற விஷயங்களில் இன்றைய நாள் அதிக இன்வால்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நாள். பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை இன்றைக்கி கடகராசினியர்களுக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருவானைக்காவல், ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி சமேத திருவானைக்காவல் கோயிலில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய திசை வடக்கு மற்றும் வடகிழக்கு. அனுகூலமான எண்கள் 2, 11, 20. ராசியான நிறம் வெள்ளை. சீரிய தலைமை பண்புகளை தன்னகத்தை கொண்ட சிம்ம ராசினியர்களே, சிம்மத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம நாள். இன்று முழுக்கவே சந்திராஷ்டமம், அதனால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். சண்டை சச்சரவுகள், ஒரு கான்ட்ரவர்ஷியலான எந்த விஷயத்திலையும் இன்றைக்கி நீங்கள் இன்வால்வ் ஆக வேண்டாம். யாருக்கும் அட்வைஸ் பண்ண போக வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் நிற்க வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் எப்பயும் செஞ்சிட்ருக்கிற வேலைகளை மட்டும் செஞ்சு பயன்பெறுங்க. தெய்வ வழிபாடு, முக்கியமாக விநாயகர் வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவ கணபதி. அனுகூலமான எண்கள் 1, 10, 55. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசைகள் கிழக்கு. கண்ணியம் மிக்க கன்னி ராசி நேயர்களே, கன்னிக்கு இன்றைய நாள் 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து ராசியை பார்க்குறாரு. லாபாதிபதி ராசியை பார்க்கும்போது லாபகரமான அமைப்பு, சந்தோஷமான நிகழ்வுகள், செய்கிற காரியங்களில் ஓரளவுக்கு திருப்திகரமான ரிசல்ட்டு போன்ற பல பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, விரையாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் கொஞ்சம் இன்றைக்கி முயற்சிகள் தொய்வடையும். முயற்சிகளால் நீங்கள் மனசு கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது நீங்கள் எடுக்கிற ஏதோ ஒரு புது முயற்சி சரியான பலனை கொடுக்காமல், சரியான பாதையில் போகாமல் உங்களை சங்கடப்படுத்துகிற ஒரு காலகட்டம். செலவுகள் அதிகரிக்கும் காலகட்டம் ஒரு புது முயற்சிகளுக்காக. சுகஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரன், இது ஒரு நல்ல அமைப்பு தான். சுக காரகன் சுகஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு. ஓரளவுக்கு மன நிம்மதி, நேரத்துக்கு தூக்கம், நல்ல சொகுசான வாழ்க்கை இன்றைய நாள் கிடைக்கும். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உள்ள சனி
பூர்வீக விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான சாதகமான நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆறாம் இடத்தில் குரு, இது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லைனாலும் கூட இந்த குருவால் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறதுக்கான செலவுகளை ஏற்படுத்துவார், சுப செலவுகள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். தனஸ்தானத்துக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால தனம் வளவு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் நல்ல சிறப்பான நாள். கன்னிராசி நேயர்களுக்கு வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பரசுராமர். அனுகூலமான எண்கள் 5, 14, 23. ராசியான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு. துல்லியமான தர்ம சிந்தனைகளை தன்னகத்தை கொண்ட துலா ராசினியர்களே, துலாத்துக்கு உங்களுடைய ஆறாம் இடத்துல சந்திரன். ஆறாம் இடத்துல ராசிக்கு 10 குறி வந்திருக்கிறது. சர்வீஸ் செக்டார், போக்குவரத்து, மக்கள் பணி, அரசாங்கம், இதில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி வளர்ச்சி நல்லாயிருக்கும். இன்றைய நாள் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு செலவு ஜாஸ்தியாகும். குறிப்பாக பார்ட்னர் மூலமாக செலவுகள் வரலாம், அல்லது தொலைதூர பிரயாணங்கள், பார்ட்னர் அல்லது நீங்கள் பார்ட்னர்ஷிப் தொழிலில் போக வேண்டி வரலாம். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத்திரகாரகன் குரு. பூர்வீகத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். குழந்தைகள் மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையை ஏற்படுத்துவாங்க. அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்க ஆரோக்கியம், கல்வி நல்லாயிருக்கும். பெரிய வயசு பிள்ளைங்களாக இருந்தால் நல்ல சுப நிகழ்வுகள் குழந்தைகள் வாழ்க்கையில் ஏற்படும் காலம். திருமணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கான பேச்சுகள் நடக்கும் காலம். சுகஸ்தானத்தில் சனி. சனி 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட அவ்வப்போது சின்ன சின்ன பயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நெஞ்சு படபடன்னு அடிக்கிறதெல்லாம் வந்து 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது தேவையற்ற பயம் உண்டாகலாம். இருந்தாலும் அது நல்ல அமைப்பு, பிரச்சனை கிடையாது. பெரும்பாலும் சனி அங்கே பிரச்சனை பண்ண மாட்டார். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் புதன். முயற்சிகள் வெற்றியடையும் காலம். இன்றைக்கி நீங்கள் எப்போ ஏதாவது முயற்சி பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுன்ற எண்ணத்திலேயே இன்றைய நாள் முழுக்க நீங்கள் இருக்கும் காலம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கை. குடும்பஸ்தானம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் யார் கூடயும் சண்டை சச்சரவு போடாதீங்க. வேறு யாராவது சண்டை போட்டுக்கிட்டாலும் நீங்கள் சமாதானப்படுத்த பாருங்கள். தன வரவு திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய வாக்குஸ்தானம் பேச்சு கொஞ்சம் பார்த்து பேசுங்க, இல்லைனா உங்கள் வார்த்தையே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். இன்றைய நாள் திருப்திகரமான நாள். துலாத்துக்கு நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நடராஜர். அனுகூலமான எண்கள் 6, 15, 24. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் மேற்கு மற்றும் வடமேற்கு. வீரியம் மிக்க விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலங்களை தரும் நாள். ராசியில் 3 கிரக சேர்க்கை இருந்து அவ்வப்போது உங்களுக்கு மனதளவில் ஒரு இறுக்கமான, ஒரு போராட்டமான, குழப்பமான சூழ்நிலைகளை கொடுத்தாலும் கூட மற்ற கிரகங்களின் நிலைகள், குருவின் நிலை, சனியின் நிலை, இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் கிடையாது. இன்றைய நாள் கோச்சாரத்தில் சந்திரனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து அருள் பாலிக்கிறாரு. அதனால் நிச்சயமாக குலதெய்வ அனுகூலம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு இஷ்டதெய்வ வழிபாடு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசியிலே இருக்கார். இருந்தாலும் கேது கூட வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் போராட்டமான விஷயங்கள், அதாவது எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கோவத்தை மட்டும் குறைச்சிக்கங்க. சுகஸ்தானத்தில் குரு. உங்களுடைய தாயாரின் அனுகூலமான ஒரு நிலை. அவங்க ஹெல்த் நல்லா இருக்கிறது, உங்களுடைய மனநிலை நல்லா இருக்கிறது, எல்லாமே இன்றைய நாள் நிச்சயமாக நடக்குங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்து சனி முயற்சிகளை வெற்றியடைய வைப்பார். தனஸ்தானத்தில் உங்களுடைய விரயாதிபதி மற்றும் லாபாதிபதி. ஸோ இன்றைக்கி பொருளாதார வரவும் திருப்திகரமாக இருக்கும், செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் விருச்சிகத்திற்கு நல்ல நாள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பத்ரகாளி மற்றும் வீரபத்ரர். அனுகூலமான எண்கள் 9, 18, 27. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசைகள் வடமேற்கு. தன்னலமில்லாத தனுசு ராசினியர்களே, தனுசிற்கு இன்றைய நாள் நல்ல சிறப்பான நாள். சுகஸ்தானத்தில் அட்டமாதிபதி. அப்போ என்ன ஆகுனா அவ்வப்போது சின்ன சின்ன மனக்குழப்பம், கொஞ்சம் கோபம், கொஞ்சம் எதிர்பாராத இந்த வெறுப்பு வேதனைகள் இதெல்லாம் வரும். இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. காரணம் என்னென்னா உங்களுக்கு சந்திரன் வந்து அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட இயற்கை சுபர் வளர்ப்பிரிய சந்திரனாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. சந்தோஷம் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. சந்தோஷமான தகவல்கள் வர வாய்ப்புகள் உண்டு. தாயாரின் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றமான நிலை ஏற்படும். முயற்சி ஸ்தானத்தில் குரு.
நிறைய தொழில் மற்றும் வாழ்க்கை சம்மந்தமான புது முயற்சிகளில் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு ஈடுபட்டுருப்பீங்க. அது ஓரளவுக்கு திருப்திகரமாக தான் இருக்கும். சனியின் அமைப்பு சிறப்பாக இருக்குது. இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் 7.5 சனி வந்துட்டு கடைசி பாதமாக இருந்தாலும் கூட சனி வந்து கெடுக்கும் இடம்லாம் தாண்டி கொடுக்குற இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாருங்க. ஸோ இப்போ வந்து எப்பவுமே சனி 7.5 வருஷத்தில் லாஸ்ட் 1 வருஷம் 1-6 மாதம் அந்த மாதிரி கொடுத்துட்டு போவாருங்க. இப்போ அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டார். அப்போது இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு வழி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கோம். தனுசிற்கு 12ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கை. விரயம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய காலகட்டம், நிறைய செலவு இருக்குங்க. ஆனாலும் ராசியிலே லாபஸ்தானாதிபதியும் இருக்கிறதுனால பொருளாதார வரவும் திருப்திகரமாக இருக்கும். அரசு உத்தியோகம் செய்யும் தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் சோதனையான காலகட்டம், கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்தான். மொத்தத்தில் நல்ல சிறப்பான நாள் தனுசுக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் என்று நந்திகேஸ்வரர். அனுகூலமான எண்கள் 3, 12, 21. ராசியான நிறம் மஞ்சள். அனுகூலமான திசைகள் வடகிழக்கு மற்றும் கிழக்கு. மகத்தான மகர ராசி நேயர்களே, மகரத்திற்கு சனி ராசியில் இருக்காருங்க. தனஸ்தானத்தில் விரயாதிபதி. செலவினங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், சுப செலவினங்களாக அது இருக்கும். அதற்கு தேவையான பணம் வரவும் எங்கே இருந்தாவது நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக மகர ராசி நேயர்கள் வயசானவங்களாக இருந்தால் உங்கள் குழந்தைங்க நல்ல பொருளாதார சப்போர்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வீக ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். சுகஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். ஆரோக்கிய விரயம், பூர்வீக சொத்து மூலமாக கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரி செய்திகள், பூர்வீக சொத்து பிரியலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா இருந்ததெல்லாம் பிரிச்சுக்கலான்னு சொல்லி வர்றது, இந்த மாதிரி நிலைகள் ஏற்படலாம். முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில். உங்களுடைய முயற்சிகளுக்கு தேவைப்படும் பணம் நிச்சயமாக உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. நிச்சயமாக பொருளாதார லாபம் இன்று உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாள் மகரத்திற்கு நல்ல சிறப்பான நாளாகத்தான் இருக்குது. குறிப்பிட்ட அளவுக்கு பெரிய பிரச்சனைகள்னு சொல்ல அளவுக்கு எதுவும் இல்லை. அவ்வப்போது பூர்வீக ஸ்தானத்தில் உள்ள ராகு பூர்வீக சொத்து மற்றும் உங்களுடைய பூர்வீகத்தில் உள்ள பெரியவங்க மூலமாக ஏதோ ஒரு சங்கடப்படுற தகவல் திடீர்னு ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட அது ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகப் பெருமான். அனுகூலமான எண்கள் 8, 17, 26. ராசியான நிறம் கருப்பு. அனுகூலமான திசைகள் தென், கிழக்கு மற்றும் தெற்கு. குணக்குன்றாக திகழும் கும்பராசினியர்களே, கும்பத்திற்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலமான பலன்களை தரும் நாள். ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சந்திரன். உங்களுக்கு 6 குறிவன் 2ஆம் இடத்தில் வரான் இல்லைங்களா. கடன் மற்றும் நோய் சம்மந்தமான விஷயங்களில் இன்றைக்கி கொஞ்சம் பணப்புழக்கம் அதிகமாக நீங்கள் செலவு பண்ண வேண்டி வரும். சிலருக்கு லோன் கிடைச்சி அதனால் கூட பணத்தை வந்து நீங்கள் புழங்குற மாதிரியான ஒரு அமைப்பு வரும். உங்களுடைய ராசிக்கு கார்பரேட்டு, அடுத்தவங்கிட்ட ஒர்க் பண்ணுறது, கவர்மெண்ட் வேலை, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் இன்சென்டிவ் போனஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. கூடவே உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதி இருக்கிறது நல்ல அற்புதமான அமைப்புங்க. தெய்வ அனுகூலம், குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாட்டினால் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பெரும்பாலான கும்பராசினியர்கள் இன்றைக்கி உங்கள் குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வரதுக்கு அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு தெய்வத்தின் கோயிலுக்கு போக வாய்ப்புகள் உண்டு. அப்படியே போகலனாலும் அவங்க பிரசாதம் உங்களை தேடி வர வாய்ப்புகள் உண்டு. இதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான செலவுகள் உங்களை இன்னி தேடி வரும். கும்பத்தில் உள்ள குரு அவ்வப்போது தன்னம்பிக்கை குறைவு, சங்கடம், பயம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தினாலும் கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நல்ல விதமாக தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் கும்பத்திற்கு சிறப்பான பலன்கள் தரும் நாள். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர் மற்றும் ஐயப்ப சுவாமி. அனுகூலமான எண்கள் 8, 17, 26. ராசியான நிறம் கருப்பு. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு. மக்களை கவரும் மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல அனுகூலமான நாள் தான். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் உங்கள் ராசியில் பிரவேசமாகிறார். குலதெய்வ அனுகூலம், குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு திருப்திகரமான பலனை கொடுக்கும். முடிந்த அளவுக்கு குலதெய்வத்தை சேர்ந்த, அதாவது குலதெய்வத்தில் பெண் தெய்வங்கள் இருந்தால் அந்த பெண் தெய்வங்களை இன்றைக்கி நீங்கள் வழிபடணும், மறக்காமல் வழிபடுங்க சரிங்களா.
அட்லீஸ்ட் ஒரு தடவை வீட்டிலிருந்தே நினச்சாவது கும்பிட்டு வெளியில் போங்க. உங்களுடைய நாள் நல்ல திருப்திகரமானதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும் காலம். காசும் நிறைய புழங்கும், குடும்பத்திற்கு செலவுகளும் நிறைய உண்டாகும். சந்தோஷமான ஒரு செலவுகள் தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். லாபஸ்தானத்து சனி நிச்சயமாக தொழில் முன்னேற்றம், சந்தோஷமான குடும்ப சூழ்நிலைகள், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான படிகளை எல்லாருமே ப்ராப்பராக எடுத்து கொடுப்பார். 10 இடத்துல அட்டமாதிபதி. தொழில் விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுத்துடாதீங்க. 10 தடவை யோசிச்சு பண்ணுங்கள். குறிப்பாக எழுதுறது, கன்சல்டிங், இந்த கான்ட்ராக்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாக்கிரதை. நீங்கள் இன்றைய நாள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பிரதோஷ சிவபெருமான் மற்றும் நந்திகேஸ்வரர். அனுகூலமான எண்கள் 3, 12, 21. ராசியான நிறம் மஞ்சள். அனுகூலமான திசைகள் வடகிழக்கு மற்றும் வடக்கு. நேர்களே, இன்று நாம் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இறைவன் உங்களுக்கு எல்லா நலன்களையும் வளங்களையும் அள்ளித்தரட்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமுக்கோல் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேர்களே, வணக்கம்.